என்னோட ஸ்கின் டைப் ஆயிலி அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின், எனக்கு அடிக்கடி பிம்பிள்ஸ் வரும். என்ன மாதிரியான ஸ்கின் டைப் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா, இல்லை உங்களுக்கும் அடிக்கடி பிம்பிள்ஸ் வந்துச்சுன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். பொதுவாகவே பிம்பிள்ஸ் வந்து நம்ம அடிக்கடி நிறைய ப்ராடக்ட் மாத்துறனாலையும், ஒரே டைமில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறனாலையும் பிம்பிள்ஸ் வர சான்சஸ் இருக்குது. நீங்கள் அப்படி பிம்பிள்ஸ் வந்துருச்சுன்னா, நீங்கள் அதே ப்ராடக்ட்டையே நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிம்பிள்ஸ் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். நீங்கள் என்ன ப்ராடக்ட் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணாமையே சடனாக பிம்பிள் வந்துருச்சு அப்படின்னா, அந்த பிம்பிளை ஃபஸ்ட்டு எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ணக்கூடாது. நிறைய பேர் பிம்பிள் வந்துச்சுன்னா அந்த பிம்பிளை வந்து ஊசியால் குத்தி விடுறது, கையால் அமுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுவாங்க. அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து தழும்பு வர்றதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. பிம்பிளை சரி பண்ணிடலாம், பட் அந்த தழும்பை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதே மாதிரி ஆயிலி ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க ஃப்ராக்ரன்ஸ் ஜாஸ்தி இருக்கிற க்ரீம்ஸ் லோஷன்ஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அது கூட சில நேரத்தில் பிம்பிள்ஸ் வந்து ட்ரிகர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆயில் பேஸ்டு க்ரீம்ஸு, ஆயில் பேஸ்டு சீரம்ஸ், இது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான் என்ன க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி என் பிம்பிள்ஸை கண்ட்ரோல் பண்ணேன் அப்படிங்கிறத இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிளிண்டாமைசின் இந்த ஜெல் வந்து அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், பிம்பிள்ஸ் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி இந்த சலிசிலிக் ஆசிட் 1% ஜெல்லும் அமேசானில் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பென்சால் பெராக்சைடு இந்த க்ரீமும் வந்து நீங்கள் பிம்பிள்ஸ் எங்கெங்கே இருக்கோ அந்த பிம்பிள்ஸ் மேலே மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொன்ன மூணு க்ரீமையுமே நீங்கள் பிம்பிள்ஸ் மேலே மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி இல்லாமல் ஹோல் ஃபேஸுமே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி க்ரீம் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கார்லிக் ஆசிட் க்ரீமு 6 or 7% உள்ளே இருக்க க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். இதை நைட் டைமில் ஹோல் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்பவே ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, அதனால் பிம்பிள்ஸ் ஜாஸ்தி வருதுன்னா நீங்கள் வந்து சலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து மார்னிங் நைட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ரொம்ப ஆயிலியாக இருந்துச்சுன்னா ஆஃப்டர்நூன் கூட ஒரு வாட்டி கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறது மஸ்ட்டு. நீங்கள் மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதிக ஆயில் ப்ரொடியூஸ் ஆகி பிம்பிள்ஸ் வர சான்ஸ் இருக்குது. நைட்டு நீங்கள் பிம்பிள் ட்ரீட்மெண்ட் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள், மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர், அவ்வளோதான். இது அப்படியே ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிம்பிள் குறைஞ்சிரும். மட்டும் இல்லை, உங்கள் ஃபுட் ஹேபிட்டையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். பால் சம்மந்தமான பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். சீஸ், தயிர், பால் எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பாட்டில் வந்து கம்மி பண்ணிக்கிறணும். எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ண பலகாரங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. தண்ணி ஒரு நாளைக்கு 2 லிட்டராவது மினிமம் நீங்கள் குடிச்சிருங்க, கண்டிப்பாக உங்கள் பருவம் கம்மியாகும். இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே சப்போர்ட் பண்ணுங்கள்.